பல்கூட்டு அல்லீல்கள், மல்டிபிள் அல்லீல்ஸ். ஒரு உயிரினத்தில் பண்புகளை கட்டுப்படுத்துறது ஜீன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஜீன்கள் வந்து இந்த மாதிரி குரோமோசோம் மேலே வரிசையாக அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சிருக்கும்போது அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமைவிடம் இருக்கும். உதாரணமாக இங்கே சிங்கிற ஜீன் இருக்குது, இங்கே டிங்கிற ஜீன் இருக்குது, இங்கே எஃப், இங்கே ஹெச். அப்போ இதே மாதிரி இதற்கு இணையான இன்னொரு ஜீன் எங்கே இருக்குன்னா, பாருங்கள், அதுக்கு இணையான குரோமோசோமில், அதோட ஒத்த குரோமோசோமில் காணப்படும். இங்கே காணப்படக்கூடிய ஜீன்களை நாம் என்னென்னு வச்சுக்கலாம், ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் எஃப், ஸ்மால் ஹெச். ஓகே, இப்போ இணையான குரோமோசோம்களில் காணப்படக்கூடிய ஜீன்கள். ஓகே, ஒரு ஜோடி ஜீன்கள் இங்கே ஒன்று இருக்குது, இந்த குரோமோசோமில் இன்னொன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி குரோமோசோம்களில் காணப்படக்கூடிய ஜீன்களுக்கு அல்லீல்கள் இருந்துச்சுன்னா, அந்த அல்லீல்கள் எங்கே இருக்கும், அதுவும் அதே இடத்துல இருக்கும். ஒரு ஒவ்வொன்றும் ஒத்திசைவு குரோமோசோம்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்துள்ளதற்கு அமைவிடம் என்று பெயர். இதில் ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைவிடத்துக்கு அமைவிடம் என்று பெயர். இதோட புறத்தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய மரபணுக்களை தான் இப்போ நம்ம பார்த்தோம், சிடிஇஎஃப் ஜிஹெச் இதெல்லாம் பார்த்தோம். இதில் ஒரு மரபணுவில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வகை அல்லீல்கள் காணப்பட்டால் அதுக்கு பேர் தான் வந்து பல்கூட்டு அல்லீல். ஸோ இப்போ இதில் வந்து அல்லீல் காணப்படுது அப்படின்னா, இது ரெண்டு ஜீன் இருக்குது, அல்லீல் இருந்தால் மூணோ நாலோ கூட இருக்கலாம், அப்படி அல்லீல் காணப்பட்டுச்சுன்னா அதற்கு பெயர் பல்கூட்டு அல்லீல். அதுவும் வந்து ஒரே அமைவிடத்தில் இருக்கணும். இப்போ சி இருக்குன்னா சிஹெச், சிசிஹெச், அடுத்தது சி, அதுக்கடுத்தது கேப்டல் சி. இப்போ இதில் நாலு அல்லீல் காணப்படுது இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற மாதிரி. இந்த நாலு அல்லீலும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். இந்த ஒரே இடத்துல நான்கு அல்லீல்களும் அமைஞ்சிருக்கும். இது ஜீனோட இடம், இந்த ஜீனோட இடத்துலையும் நான்கு அல்லீல்கள் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுக்கு பேர் பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு சொல்லி பேர். ஒத்திசைவு குரோமோசோம்களில் உள்ள பல்கூட்டு அல்லீல்களின் வரிசை எப்போதும் ஒரே அமைவிடத்தில் அமைந்துள்ளது. இந்த சிடிஎஃப் இதெல்லாம் வந்து அந்த இடம் மாறாது, எப்போ ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துலையும் இருக்கும், இது ஒரே வரிசையாகவும் இருக்கும். அதேமாதிரி இந்த அல்லீல்கள் அமைஞ்சிருக்கக்கூடியது சிஹெச், சிசிஹெச், சி, கேப்டல் சி, இதுவும் கூட இப்போ இங்கே அதையே இந்த படத்தில் காமிச்சிருக்கேன், இதுவும் கூட ஒரே வரிசையில் அமைஞ்சிருக்கும், இது மாறுறதில்லை. அப்போ இதுக்கு இடையில் குறுக்கேற்றம் எதுவும் நடைபெறாது. இது ஒரே வரிசையில் இருக்கிறதுனால, அருகருகே அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கிடையே வந்து குறுக்கேற்றம் நடைபெறுவதில்லை. பல்கூட்டு அல்லீல்களில் ஒரே ஒரு பண்பிற்கு மட்டும் காரணமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா முயல்களின் நிறம் அப்படிங்கிற பண்புக்கான பல்கூட்டு அல்லீல் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான். முயல்களின் நிறத்திற்கு காரணமானது சி, சிஹெச், சிஹெச், ஸ்மால் சி, இது எல்லாமே ஒரே பண்புக்கான அல்லீல் தான். ஆனால் அல்லீல்கள் இது ஒரே அமைவிடத்தில் இருந்ததுனால இதுக்கு இடையில் குறுக்கேற்றம் நடைபெறாது. இயல்பான வகை அல்லீல்கள் கொண்ட வரிசை ஓம்பு பண்பினை வெளிப்படுத்தும். ஸோ இது வந்து இயல்பான வரிசையாக இருந்துச்சுன்னா ஓம்பு பண்பு வெளிப்படுத்தும். இங்கே எங்காவது சடுதி மாற்றமுற்ற வகை காணப்பட்டுச்சுன்னா, மியூட்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து வேறு வேறு பண்புகளை வெளிப்படுத்தும், ஓம்பு பண்பை வெளிப்படுத்தாது. சடுதி மாற்றமுற்ற வகை இருந்துச்சுன்னா வேறு பண்பு வெளிப்படுத்தும், அல்லது வந்து ஓங்கு பண்பை மட்டும்தான் வெளிப்படுத்தும். இரு வகையான சடுதி மாற்றமுடைய பல்கூட்டு அல்லீல்களை கலப்பு செய்யப்படும் போது அதன் புறத்தேற்ற வகை எப்பொழுதும் சடுதி மாற்ற வகையை ஒத்தே இருக்கும். நிக்கோட்டியானா தாவரத்தில் தன் மலடாதல், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா. நிக்கோட்டியானா புகையிலை தாவரம். நிக்கோட்டியானா அப்படின்னா புகையிலை. ஓகே, இந்த தாவரத்தில் தன் மலடாதல் அப்படின்னா என்ன
இங்கே இருக்கிற ஒரு மகரந்த தாளிலிருந்து மகரந்த தூளை எடுத்து சூழ்முடி மேலே போடுறோம். இந்த சூழ்முடி மேலே போட்டால் அதை அதை ஏற்றுக்கிட்டு வளர்ந்து நமக்கு விதை உண்டாக்கலை. அப்போ இதை தன்மலடுன்னு சொல்கிறோம். இதே தவிரத்தில் இருக்கிற மகரந்த தூள் இதே தவிரத்தில் இருக்கிற சூழ்முடியில் விதையை உருவாக்கவில்லை. இதுக்கு பேர் தான் சுய பொருந்தாமை அல்லது தன்மலடாதல் அப்படின்னு சொல்லி பேர். சரி, இதை ஆராய்ச்சி பண்ணுறவர் ஈஸ்ட் அப்படிங்கிறவர் 1925 ஈஸ்ட்டுங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அதனை கோட்டையான தவிரத்தில் இந்த ஆராய்ச்சிகளை பண்ணி நமக்கு சில உண்மை இதை கண்டறிஞ்சு சொல்லியிருக்காரு. இது என்னன்னு பார்க்கலாம். சுய பொருந்தா தன்மையை குறிக்கிற ஜீன் வந்து எஸ், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிற தன்மையை குறிக்கிற ஜீன் வந்து எஸ். இதில் அல்லீல்கள் S1, S2, S3, S4, S5 இப்படியெல்லாம் வச்சுக்கிறோம் அல்லீல்கள். ஸோ 4-5 அல்லீல்கள் ஒரே அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கு, அது வந்து குறுக்கேற்றம் நடைபெறாது அதுக்கிடையில், ஸோ மாற்றங்கள்லாம் நடைபெறாது அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ S1 இங்கே இருக்கிறதா வச்சுக்குவோம். ஸோ இதோட இணை அல்லீல் அதுக்கான இணையான குரோமோசோமில் காணப்படும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஆண் மகரந்த தூள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, மகரந்த தூளுக்கான கேமீட் ஆண் கேமீட்னு வச்சுக்கிட்டா, இதை பெண் கேமீட் சூலக முடிக்கான கேமீட் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை. ஓகே, இப்போ ஆண் கேமீட்டும் பெண் கேமீட்டும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தலைன்னா நமக்கு விதை உருவாகாது. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்து இந்த படத்தில் பார்க்குறதெல்லாம் கீழே பார்க்குறதெல்லாம் இப்போ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறது எல்லாமே சூலக முடி. மேலே இங்கே நான் ஷேட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே, ஹைலைட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே மகரந்தத்துடன் வரக்கூடிய அல்லீல்கள். ஸோ இந்த அல்லீல்கள் எப்படி பொருந்துது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த அல்லீல்கள் S1 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 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இங்கேயும் S1 S1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண் பெண் ரெண்டுலேயுமே இது பொருந்தும், இங்கே விதை உருவாகும். சரி, S1 S1 அல்லது S2 S2 போன்ற ஒத்த பிணைப்பு பண்பிணைப்பு போன்றவை அதிகமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே வந்து அயல் கருவுகள் மூலம் உருவாவதால் வந்து அங்கே அதிகமாக S1 S1 S2 S2 இருக்கிறது இல்லை. சரி, அப்போ என்ன மாதிரி இருக்குது, மாற்று பண்பிணைவு கொண்டவையாக இருக்குது. S1 S2 இல்லைனா S2 S3 இல்லைனா S4 S5 இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே எப்படி கருவுறுதல் நடைபெறுது, கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ S1 S2 தாவரங்கள் வேறுபட்ட S1 S2 தாவரங்களை கலப்பினம் செஞ்சால் மகரந்த குழாய் இயல்பாக வளர்றதில்லை. இந்த படத்தை பாருங்களேன், கீழே S1 S2 மேலே S2 S1 இது ரெண்டும் வேறுபட்ட பண்பிடைவு கொண்டவை. இதில் பாருங்கள் மகரந்தத்தூள் முளைக்கலை, அதனால தான் இன்டூ மார்க் போட்டாச்சு. ஓகே, அடுத்தது S1 S2 S3 S4 கலப்பினம் செய்கிறோம். இங்கே S1 S2 பெண்ணில் ஆண்ல S3 S4 இருக்குது, கலப்பினம் செய்கிறோம். இப்போ சூழ்முடி வளர்ந்து, சாரி, மகரந்தத்தூள் வளர்ந்து கீழ் நோக்கி சூழ்முடிக்குள்ளார வருது. அப்படி சூழ்முடிக்குள்ளார வரும் பொழுது S4 வரக்கூடிய சூழ்முடியோட மகரந்தத்தூளோட நீளம் வேறு மாதிரி இருக்குது, S3 வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. S1 S2 எடுத்துக்கொண்ட பெற்றோருடன் S3 S4 கொண்ட ஆண் பெற்றோரை கலப்பினம் செய்யும்போது நமக்கு வந்து இருவகையான மகரந்த குழாய்கள் வேறுபடுத்தப்படுகிறது. இதில் வேறு மாதிரி மகரந்த குழாய், இதில் வேறு மாதிரி மகரந்த குழாய். S2 கொண்டு வந்த மகரந்த தூள்கள் திறன்மிக்கவை அல்ல. ஸோ S2 கொண்டு இருக்கக்கூடிய மகரந்த தூள் பார்த்தீங்கன்னா அது முளைக்காது, சரியாக வளராது. இது வந்து S3 கொண்டிருக்கக்கூடிய மகரந்த தூள் கருவுறுதலுக்கு ஏற்புடையதாக இருக்கும். S3 வளர்றது சரியாக இருக்கும், S2 வளர்றது சரியாக வளர்றதில்லை அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு டேபிள் பார்க்க போகிறோம். அந்த டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி S1 S2 S3 S4 ஒரு கலப்பினம் செஞ்சால் என்ன கிடைக்கும், S1 S3 S1 S4 S2 S3 S2 S4 4 வகையான காம்பினேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த டேபிளில் பார்க்கலாம். நம்ம இப்போ S1 S2 S1 S3 கலப்பினம் செஞ்சால் நமக்கு உருவாகிறது தன்மலடு. அடுத்தது
S1 S2வியும் S2 S3யும் கலப்பினம் செய்றோம் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அதே மாதிரி S1 S2வியும் S3 S4வியும் கலப்பினம் செஞ்சோம்னா S3 S1 அடுத்து S3 S2 S4 S1 S4 S2 இப்படி ஒரு நான்கு வகையான செடிகள் நமக்கு கிடைக்குது புகையிலை செடிகள் நமக்கு கிடைக்குது S2 S3-ஐ கலப்பினம் செய்யறோம் S1 S2-ஓட S1 S2 S1 S3-னு ரெண்டு வகையான செடிகள் கிடைக்குது S2 S3-ஐ S2 S3-ஓடவே கலப்பினம் செஞ்சா நமக்கு உருவாகிறது தன்மலடு S2 S3-ஐ S3 S4-ஓட கலப்பினம் செஞ்சா S4 S2 S4 S3-னு ரெண்டு விதமான காம்பினேஷன் கிடைக்குது S3 S4-ஐ S1 S2-ஓட கலப்பினம் செஞ்சோம்னா S1 S3 S1 S4 S2 S3 S2 S4-னு நாலு விதமான காம்பினேஷன் நமக்கு கிடைக்குது S3 S4-ஐ S1 S2 S3 கூட கலப்பினம் செஞ்சோம்னா S2 S3 S2 S4 ரெண்டு விதமான காம்பினேஷன் கிடைக்குது அடுத்து கடைசியாக S3 S4-ஐ S3 S4-ஓடவே கலப்பினம் செய்யும்போது நமக்கு உருவாகக்கூடியது சுய பொருந்தாத்தன்மையுடைய தன்மலடு கிடைக்குது ஸோ நிக்கோட்டியானா தாவரத்தில் S1 S2-வியும் S3 S4-ஐயும் கலப்பினம் செஞ்சு அனைத்து மகரந்த தூள்களும் திறன் பெற்றதாக அமைகிறது ஆனால் நான்கு வகையான வழித்தோன்றல்களான S1 S3 S1 S4 S2 S3 S2 S4 என விதவிதமாக பெறப்படுகிறது அப்படின்ற விஷயம் நமக்கு இதிலிருந்து தெரியுது தாவரங்களில் பால் நிர்ணயம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பிளான்ட்ஸ் மோனோமார்பிக் தாவரம்னா என்ன ஒரு தாவரத்திலேயே ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்குது மகரந்த தாள் இருக்குது பெண் இனப்பெருக்க உறுப்பு இருக்குது சூலக வட்டம் காணப்படுது இந்த மாதிரி தாவரங்கள் பார்த்தேன் அப்படின்னா 94% பூக்கும் தாவரங்கள்ல இந்த மாதிரி தான் இருக்குது ஒரே விதமான மலர்களை கொண்ட தாவரங்கள் இவை எல்லாமே இதில் ஆண் பெண் வந்து எல்லாம் ஒரே விதமான மலர்கள்லேயே காணப்படுது பால் தன்மை ரீதியாக தனித்தனியாக இது ஆண் மலர் பெண் மலர்னெல்லாம் வித்தியாசம் இல்லை ஒரே மலர் தான் இதுக்கு பேர் மோனோமார்பிக் தாவரங்கள் அப்படின்னு பேர் டைமார்பிக் தாவரங்கள் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஆண் பூ வேறு மாதிரி இருக்கும் பெண் பூ வேறு மாதிரி இருக்கும் 6% தாவரங்கள் கிட்டத்தட்ட பூக்கும் தாவரங்கள்ல 6% இந்த மாதிரி டைமார்பிக்கில் இருக்கும் இவற்றை டைமார்பிக் தாவரங்கள் என கருதுகிறோம் ஆண் தாவர மலர்களில் மகரந்த தாள்களையும் பெண் தாவர மலர்களில் சூளகிளைகளையும் இது உருவாக்குது சரி இப்படி ஆண் பெண்ங்கிறது யார் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் பால்நிலை முறையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி பண்ணி அதை கண்டுபிடிச்சது சிஇ ஆலன் அவர் தான் முதல் முதல்ல தாவரங்களில் பால் நிர்ணய முறையை கண்டுபிடிக்கிறார் சிஇ ஆலன் 1917 அதில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா மரபணுக்கள் சுற்றுச்சூழல் மற்றும் ஹார்மோன்கள் இந்த மூணும் சேர்ந்து ஒரு தாவரத்தோட இது ஆண் தாவரமா பெண் தாவரமா மகரந்த தாளா சூலக வட்டமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதை கண்டுபிடிக்கிறார் இப்போ ஜைலின் லாட்டிஃபோலியா அல்லது மெலாண்ட்ரியம் ஆல்பம் தாவரத்தில் பால் நிர்ணயம் ஜைலின் லாட்டிஃபோலியா தாவரத்தில் பாலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு ரெண்டு குரோமோசோம்கள் இருக்குது XY இதில் ஆக்சுவலாக உடல் பண்பை நிர்ணயம் பண்ணக்கூடிய உடல் குரோமோசோமும் இருக்குது உடல் குரோமோசோம் கூட எக்ஸ் மற்றும் ஒய்னு சொல்லி ரெண்டு குரோமோசோம் இருக்குது இந்த எக்ஸுங்கிறது பெண் பால் இனத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு குரோமோசோம் ஒய்ன்றது ஆண் பால் இனத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு குரோமோசோம் உதாரணமாக XY வந்துச்சுன்னா இந்த ஒய் இருக்கிறதுனால இந்த ஆண் பாகங்கள் அங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் XX ரெண்டுமே XX இருக்கிறதுனால இது வந்து பெண் மலராக உருவாகும் ஓகே இது போக 1, 2, 3 போன்ற பாகங்கள்லாம் 4, 5 போன்ற பாகங்கள்லாம் கூட காணப்படுது இதிலும் பால் நிர்ணயத்தில் ஈடுபடுது ஸோ பால் நிர்ணயத்தை XY அப்படின்ற பாகங்கள் மெயினாக அந்த குரோமோசோம்கள் மெயினாக நிர்ணயிக்குது அதே குரோமோசோம்களை 1, 2, 3, 4, 5 போன்ற துண்டுகள் எல்லாம் காணப்படுது அதுவும் பால் நிர்ணயத்தில் ஈடுபடுது
தாவரங்களில் சுற்றுச்சூழலும் பால் நிர்ணயத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செடியை பாருங்களேன், குதிரை பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இது. ஈக்விசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து இறுக்கமான சூழலில் இருந்துச்சுன்னா ஆண் தாவரமாக வளரும். இந்த செடி இறுக்கமான சூழலில் இருந்துச்சுன்னா ஆண் தாவரமாக வளரும். அப்படின்னா என்ன, தண்ணி இல்லை அல்லது வெப்பம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா ஆண் தாவரமாக வளரும். இதுவே நல்ல சூழல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல தண்ணி, நல்ல காற்றோட்டம், நல்ல வெப்பநிலை இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெண் தாவரமாக வளரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான வளர்ச்சி காணப்படுது. எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலோட அடிப்படையில். பப்பாளி தாவரத்தில் பால் நிர்ணயம், பப்பாளியில் எப்படி பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது பார்க்கலாம். ஹவாய் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் பப்பாளி தாவரத்தில் பாலின குரோமோசோம்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட பப்பாளியில் காரிக்கா பப்பாயில் 2N = 36 அப்படின்னு சொல்லக்கூடிய குரோமோசோம்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தாவரத்தில் மொத்தமும் 36 குரோமோசோம், அதில் 17 இணைகள் பார்த்திங்க அப்படின்னா உடல் குரோமோசோம், அதாவது இதில் 34 வந்து ஆட்டோசோம்ஸ் உடல் குரோமோசோம்ஸு, அப்போ மீதி இருக்கிற 2 குரோமோசோம் அதுதான் வந்து பாலை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம், அது எக்ஸ் மற்றும் ஒய். இந்த ரெண்டும் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். ஆண் பாலினத்தை குறிக்கக்கூடியது எக்ஸ் ஒய், பெண் பாலினத்தை குறிக்கிறது எக்ஸ் எக்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தது மாதிரியே தான் இங்கே மெலாண்ட்ரியத்தில் பார்த்தது மாதிரியே தான் இங்கேயும் எக்ஸ் ஒய் ஆணை நிர்ணயம் பண்ணுது, எக்ஸ் எக்ஸ் வந்து பெண்ணை நிர்ணயம் பண்ணுது. இது தாவரம் வந்து காரிக்கா பப்பாயா, காரிக்கா பப்பாயா. பப்பாளி தாவரத்தில் பாலினம் பால் நிர்ணயத்தில் வேறு என்ன சார் அப்படின்னா, உடல் குரோமோசோம்கள் போன்றே காணப்படுது. பார்க்கறதுக்கு மனிதனின் பால் குரோமோசோம்கள் போல் அல்லாமல் பப்பாளியில் பிராகல் குரோமோசோம்களும் உடல் குரோமோசோம்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 17 ஜோடியும் ப்ளஸ் ஒரு ஜோடியும் நமக்கு மொத்தம் 36 குரோமோசோம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எது பால் எது உடல்னு வித்தியாசம் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது. பால் குரோமோசோம்கள் உடல் குரோமோசோம்களிலிருந்து தோன்றியது, இதிலிருந்து தான் இது வந்திருக்கு, அதனால தான் வந்து ஒரே மாதிரி இருக்குது. செயல்தன்மையில் பால் குரோமோசோம்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும், அதனால தான் அது பால் குரோமோசோம். அது வந்து ஆணா பெண்ணா மகரந்தூளா சுலக ஓட்டமான்னு நிர்ணயம் பண்ணுது, அதனால தான் அது பால் குரோமோசோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒய் குரோமோசோம்கள் இது ஆண் இனப்பெருக்கு உறுப்பு வளர்ச்சிக்கான மரபணுக்களையும், எக்ஸ் குரோமோசோம்கள் இது பெண் இனப்பெருக்கு உறுப்புக்கான வளர்ச்சிக்கான பண்புகளையும் பெற்றிருக்கு. ஸோ இதில் நாம் மெலாண்ட்ரியத்தில் பார்த்தோம் 1, 2, 3, 4 பகுதிகள் இருந்தது, இங்கே வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 குரோமோசோம்கள் காணப்படுது. ஆண் இனப்பெருக்கு உறுப்பு வளர்ச்சி பெண் இனப்பெருக்கு உறுப்பு வளர்ச்சிக்கான தன்மைகளை அது பெற்றிருக்கு. பப்பாளியில் பால் நிர்ணயத்தை செய்யக்கூடிய ஜீன்கள் அல்லீல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம், கேபிட்டல் M1, கேபிட்டல் M2, மூணு பேர்த்த வச்சுக்கலாம். ஸ்மால் எம், கேபிட்டல் M1, கேபிட்டல் M2. இந்த ஸ்மால் எம்மில் ஸ்மால் எம் ஃபஸ்ட் பாக்ஸில் மேலே இது என்ன கொடுக்குதுன்னு, ஒத்த பண்பினைவு பெற்ற ஒடுங்குத்தன்மை கொடுக்குது. மாறுபட்ட பண்பினைவு இருந்துச்சுன்னா ஆண் தன்மையை ஒடுக்குதல். இதுவே பெண் தாவரமா, இது ஆண் தாவரம் இது பெண் தாவரம்னு வச்சுக்கிறோம். இந்த ஸ்மால் எம் வந்து ரெண்டுமே ஒடுங்குதன்மை கொண்டது, ஒத்த பண்பினைவு கொண்ட ஒடுங்குதன்மை, அதனால் இது வந்து ஆண் தன்மை சுத்தமாக இருக்காது, அதுக்கு பதிலாக பெண் தன்மை முற்றிலுமாக காணப்படும். இந்த கேபிட்டல் M1 ஸ்மால் எம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது மாற்று பண்பினைவு, ஒன்று ஓங்கு பண்பு இன்னொன்று ஒடுங்கு பண்பு, அப்போ ஆண் தன்மையை ஊக்குவிக்கும், அப்போ ஆண் தாவரம் இங்கே உருவாகும். கேபிட்டல் M2 ஸ்மால் எம் இதுவும் மாற்று பண்பினைவு, ஆண் பெண் தன்மையை ஊக்குவிக்கும், இருபால் தாவரமாக இருக்கும் அரிதாக. ஆண் பெண் ரெண்டுமே ரெண்டு தன்மையும் ஊக்குவிக்கும், கேபிட்டல் 1 M1 M1, கேபிட்டல் M2 M2, கேபிட்டல் M1 M2, இந்த மூணுமே ஒத்த பண்பினைவு அல்லது மாற்று பண்பினைவு கொண்ட ஓங்குதன்மை, எல்லாமே டாமினன்ட் ஜீன்ஸு. இங்கே நிலையுறா தாவரங்கள் மலட்டு தாவரமாக உருவாகும். ஸோ இந்த டாமினன்ட் ஜீன்ஸ் இருந்தால் கூட இங்கே மலட்டு தன்மை தான் உருவாகுது. அதனால் பப்பாளியில் உருவாகிற பால் தன்மை ஆணா பெண்ணா மலட்டு தாவரமா அப்படின்றது இங்கே வரக்கூடிய ஜீன்கள் தான். ரெண்டும் ஒடுங்குதன்மை ஜீனாக இருந்தால் பெண் தாவரமாக இருக்கும், ஒரு ஓங்குதன்மை ஜீன் இருந்ததுன்னா ஆண் தாவரமாக இருக்கும், ஒரு ஓங்குதன்மை ஜீன் M2 இருந்ததுன்னா இருபால் தாவரமாக இருக்கும். ரொம்ப அரிதாது,
பெரும்பாலும் ஒருபால் தாவரம் தான் உருவாகுது. ரெண்டு ஓங்கு தன்மை இருந்துச்சுன்னா மலட்டு தாவரமாக உருவாயிடுது அப்படின்றத கவனிங்களேன். ஸ்பீரோகார்பஸின் பால் நிர்ணயம். ஸ்பீரோகார்பஸ் தாவரத்தோட படத்தை தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பால் நிர்ணயம் முதன் முதல்ல ஸ்பீரோகார்பஸ் டொனலினி அப்படின்னு சொல்லக்கூடிய, டொனேலி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேஃபைட்டா தாவரத்தில் விளக்கப்பட்டிருக்கு. என்ன விளக்குறாங்க, மாற்று புற அமைப்பு குரோமோசோமை கொண்டது. இது கேமீட்டக தாவரமானது ஒரு மடிய மற்றும் மாற்று புற அமைப்பு கொண்டது. கேமீட்டகம் அப்படின்னா ஒரு எண்ணிக்கையில் உள்ள குரோமோசோம்களை கொண்ட தாவரம், இது கேமிட்டோஃபைட் தாவரம். இதில் மாற்று புற அமைப்புடைய குரோமோசோம்கள் காணப்படுது. ஆண் கேமீட்டக தாவரமும் பெண் கேமீட்டக தாவரமும் 8 குரோமோசோம்களை கொண்ட ஒரு மடிய உயிரி ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு மடிய தன்மை காணப்படுது. ஆணும் சரி பெண்ணும் சரி, இதில் வந்து ஒரு எண் இஸ் ஈக்குவல் டு 8, இங்கேயும் ஒரு எண் இஸ் ஈக்குவல் டு 8. சரி, கேமிட்டோ ஃபைட் எப்பவுமே 1 எண் தான், அதனால் கேமிட்டோ ஃபைட்டுன்னு வச்சுக்குவோம். கேமிட்டோ ஃபைட் வந்து 1 எண் இஸ் ஈக்குவல் டு 8. ஆண் தாவரம் தனியாக இருக்குது, பெண் தாவரம் தனியாக இருக்குது. ஓகே, இப்போ இரு மடிய வித்தக தாவரம் எப்பொழுதும் மாற்று கேமீட்டக தன்மை கொண்டது. இருமடிய வித்தக தாவரம் அப்படின்னா இது வந்து ஸ்போரோஃபைட்னு வச்சுக்கலாம். நீங்க கீழ்நிலை தாவரங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, கேமிட்டோஃபைட் ஸ்போரோஃபைட் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. 2N குரோமோசோம்களை கொண்டுள்ளதா செல்களை உடைய தாவரங்கள் எல்லாமே ஸ்போரோஃபைட், 1N செல்களை உடைய தாவரங்கள் எல்லாமே கேமிட்டோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் வந்து மாற்று கேமீட்டக தன்மை கொண்டது. ஸ்பீரோகார்பஸில் பால் நிர்ணயத்தில் நம்ம எந்த அல்லீல் ஜீன் இதை நிர்ணயம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆண் மற்றும் பெண் கேமீட்டக தாவரங்களில் 7 உடல் குரோமோசோம்கள் ஒரே மாதிரியானவை. இங்கே 8 பார்த்தோம், 8ல 7 உடல் குரோமோசோம்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். சரி, அப்புறம் இந்த 8வது குரோமோசோம் தான் எக்ஸ். இது பெண் தாவரமாக இருந்ததுன்னா எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகே, இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த 8வது குரோமோசோம் பார்த்தீங்கன்னா பெண் தாவரத்தில் 8வது குரோமோசோம் எக்ஸ். இது 7 உடல் குரோமோசோமை விட பெருசு. இது எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், ஆனால் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாக அப்நார்மலாக பெருசாக இருக்கும், பார்த்ததையும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இதுவே ஆண் தாவரமாக இருந்தால் 8வது குரோமோசோம் ஒய், இங்கே பார்த்தீங்கன்னா ஆண் தாவரத்தில் ஒய் இருக்கும். இதுவும் சின்னதாக இருக்கும், மற்ற உடல் குரோமோசோம்களை விட சின்னதாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 7+1 அப்படிங்கிறது தான் இதில் வந்து குரோமோசோம் அமைப்பு. இந்த 7 வந்து ஆட்டோசோம்ஸ் உடல் குரோமோசோம், 1 வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்லக்கூடிய எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள். XY நிலை பெற்றிருக்கும் வித்தக தாவரம் இரு வகையான குன்றல் வித்துக்களை உருவாக்குகிறது. இப்போ ஒரு ஸ்போரோஃபைட்லேருந்து 2 வகையான நமக்கு வித்துக்கள் உருவாகும். எக்ஸ் குரோமோசோம்களையும் ஒய் குரோமோசோம்களையும் வச்சிருக்கிற வித்துக்கள் உருவாகும். அப்போ எக்ஸ் இருக்கிறது என்னவா உருவாகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆண் ஒய் இருக்கிறது ஆண் தாவரங்களை உருவாக்கும், எக்ஸ் இருக்கிறது பெண் தாவரங்களை உருவாக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஹெப்ளாய்டு, ஒருமைய நிலையில் நம்ம வந்து ஆண் பெண் தாவரங்களை தனித்தனியாக உருவாக்குது. அடுத்து மக்காச்சோளத்தில் பால் நிர்ணயம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாவரம். ஜியா மெய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்காச்சோளம், இதை நம்ம சாதாரணமாக சீசனில் வாங்கி சாப்பிடுவோம், வேக வச்சு சாப்பிடுவோம். அந்த மக்காச்சோளம் தான் சோள கருது அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பால் தாவரத்துக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இங்கே என்ன நடக்குது, ஆண் மற்றும் பெண் மலர்கள் ஒரே தாவரத்தில் காணப்படுது. ஆண் பெண் மலர்கள் ஒரே தாவரத்தில் காணப்படுது. தண்டு நுனியாக்கு திசுவிலிருந்து நுனி மஞ்சரி மகரந்த தாள்களை மட்டும் பெற்ற சிறு மலர்கள் டசல் அல்லது கதிர்குஞ்சம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் கதிர்குஞ்சம். கோண மொட்டிலிருந்து உருவாகும் பக்கவாட்டு மஞ்சரி சூலகம் மற்றும் பெற்ற சிறு மலர்கள் கதிர் என அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து கதிர்னு அழைக்கிறோம். ஸோ கீழே இருக்கிறது கதிர், மேலே இருக்கிறது கதிர்குஞ்சம்.
மக்காச்சோளத்தில் ஒருபால் தன்மை, சிறு கதிர் சிறு மலர்களின் மகரந்தத்தாள்கள் மற்றும் டசலில் அமைந்த சூலகங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிதைவன் காலமாக உருவாக்கப்படுகிறது. சப்போஸ் இந்த பாகம் சிதஞ்சிருச்சு அல்லது இந்த பாகம் சிதஞ்சிருச்சு அப்படின்னா இந்த செடியை நமக்கு வந்து ஒரு பால் மலராக மாறிடும். இது பாருங்கள், நம்ம வந்து டசல் நல்லா பெருசாக பார்க்குறீங்க, கதிர் குஞ்சம் பெருசாக பார்க்குறீங்க. ஓகே, இரண்டு விதமான தனித்தனியான இணை மரபணுகளுக்கு பதிலாக பிஏ என்ற மரபணு கருவுரா தாவரத்திற்கும் அப்புறம் டிஎஸ் என்ற மரபணு டசல் விதைக்கும் குறிப்பிடப்படும். ஸோ இதில் நமக்கு ஜீன்கள் வந்து பிஏவும் டிஎஸ்ஸும். நம்ம பின்னாடி அட்டவணையில் இதை பார்க்கலாம். இது ஒரு பால் தன்மையற்ற இரு தன்மையின் வேறுபாட்டிற்கு காரணமாக உள்ளது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு மலர்களும் ஒரே தாவரத்தில் இருக்குது. அரிதா வந்து இது ஒரு பால் தன்மையுடைய செடியாக உருவாயிடும். எப்படி உருவாயிடும்னா, ஒரு மலர் அழிஞ்சிச்சுன்னா இன்னொரு மலர் சர்வைவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பால் தன்மையுடையதான் மாறிடும். இப்போ இதில் பாருங்கன்னா பிஏ டிஎஸ் அப்படின்னு சொன்னேன், ரெண்டு ஜீன்கள் சொன்னேன். பிஏங்கிறது வந்து எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியான இணைய மரபணுகளும் பிஏ என்ற மரபணு கரும் உரா தாவரத்துக்கு கொடுத்துருக்கோம், பேரன் பிளான்ட். டிஎஸ் அப்படிங்கிறது மரபணு டசல் விதைக்கு. சரி, இப்போ பிஏ பிஏ டிஎஸ் டிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குது, இரட்டை ஒழுங்கு தன்மை உள்ள இந்த தன்மை இருந்துச்சுன்னா வளர்ச்சி உரா பெண் தாவரம், பெண் தாவரம் உருவாகும், ஆனால் வளர்ச்சி உராக தான் இருக்கும். சரி, பட்டிலை அற்று காணப்படும் ஆனால் டசல் சூலகமாக மாற்றப்படுகிறது. ஸோ இங்கே வளர்ச்சி உரா பெண் தாவரம் உருவாகுது. பிஏ பிஏ டிஎஸ் டிஎஸ் ஆஸ்ட்ரிச், இது வந்து ஓங்கு பண்மை குறிக்குது. இந்த டிஎஸ்டிஎஸ் வந்து ஓங்கு தன்மை ஜீன்கள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஒடுங்கு மற்றும் ஓங்கு தன்மை, இது வந்து ஒடுங்கு தன்மை, இது வந்து ஓங்கு தன்மை இருந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட்டிலை இருப்பதில்லை ஆனால் டசல் காணப்படுதல், இது வந்து ஆண் தாவரம் உருவாகும். வெறும் பிஏபிஏ இருந்தால் ஆண் தாவரம் காணப்படும். ரெண்டு ஒடுங்கு தன்மை டிஎஸ் இருந்து ஓங்கு தன்மை டிஎஸ் இருந்துச்சுன்னா ஆண் தாவரம் வந்துடும். பிஏ ஓங்குதன்மை பிஏ ஓங்குதன்மை டிஎஸ் ஓங்குதன்மை டிஎஸ் நாலுமே ஓங்குதன்மையுடைய ஒரு மாதிரி தாவரம் உருவாகுது. இரட்டை ஓங்குதன்மை தாவரம் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், கதிர் மற்றும் டசல் ஆகிய இரண்டுமே வந்துடும். ஒரு பால் மலர்களை பெற்ற தாவரம், ஆண் மலர் தனியாக பெண் மலர் தனியாக, டசல் தனியாக கதிர் தனியாக, கதிர் தனியாக கதிர் குஞ்சம் தனியாக அப்படி வந்துடும். பிஏ ஓங்குதன்மை டிஎஸ் ஒடுங்குதன்மை, இதுக்கு என்ன உருவாகுதுன்னா இயல்பான பெண் தாவரம். ஸோ இங்கே ஒரு பிஏ பிஏ ரெண்டு ஓங்குதன்மை இருந்துச்சுன்னா இயல்பான பெண் தாவரம், அதேமாரி பிஏ ரெண்டு ஓங்குதன்மை டிஎஸ் ரெண்டு ஓங்குதன்மை பெற்றால் ஒரு பால் மலர்களை பெற்ற தாவரம், டிஎஸ் மட்டும் ஓங்குதன்மையுடையதாக இருந்தால் ஆண் தாவரம், எல்லாமே ஒடுங்குதன்மை பெற்ற வளர்ச்சி உரா பெண் தாவரம், இப்படியெல்லாம் உருவாகுது. இது மக்காச்சோளத்தில் பால் நிர்ணயம்.